அன்மீகம் வேறு, மதம் வேறு. பகுதி 23. மதம் உதவிகளை படம் பிடித்து காட்டும், ஆன்மீகம் உணர்வில் இருந்து உதவி செய்யும் என்ற பார்வையிலே இந்த பதிவு இடம்பெறுகின்றது. உதவிகள் பெறுவதும் உதவிகள் கொடுப்பதும் சமுதாய வாழ்க்கையில் ஒரு வாழ்வாகவே அமைக்கப்பட்டு வருகிறது. பல முறைகளிலே பலர் உதவிகளை பெற வேண்டிய கட்டாயங்கள் இருக்கிறது. பலருக்கு நாங்கள் உதவிகளை செய்கிறோம், உறவுகள் அடிப்படையில், நண்பர்கள் அடிப்படையில், அல்லது மனிதாவித அடிப்படையிலே. இந்த நிகழ்வுகள் மாறி மாறி பல கோணங்களிலே செயல்பட்டு வருகிறது. இதிலே அநேகர் கடன் பட்டவர்கள் திருப்பி அந்த கடனை கொடுக்க முடியாத தவிப்பின் வாழ்க்கையில் கூட வாழ்ந்து தங்கள் காலங்களை சொல்கிறார்கள். அந்த கடன் ஒரு வேளையிலே ஒரு வங்கியில் பெற்ற பணமாக இருக்கலாம், கடமை மூலம் பெற்ற பணமாக இருக்கலாம், உறவுகள் மூலம் பெற்ற உதவிகளாக இருக்கலாம். அப்படி பல உதவிகளை இன்றைக்கு சமுதாயம் பெற்று அதை திருப்பி கொடுப்பதிலே அவர்கள் மனதில் இருந்து உளவியல் ரீதியாய் பல பாதிப்புக்குள்ளே மக்கள் தடுமாறி நிற்பதை நாங்கள் பார்த்து வருகிறோம், கண்டு வருகிறோம். இந்த வேளையிலே உதவிக்கரங்களும் இந்த உலகத்தில் இருந்து நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒரு வாழ்வாதாரத்தில் இன்றி அமையாத ஒரு சம்பவமாக எல்லா நாடுகளிலையும் பார்த்து வருகிறது. ஒவ்வொரு நாடுகளிலையும் ஒவ்வொரு வழக்கங்கள், கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறைகளை அடிப்படையாய் கொண்டு இந்த கருவி உதவிக்கரங்கள் நீட்டப்படுகிறதை தடுக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. இதை பல முறைகளில் இந்த உதவிகளும் சந்திக்கப்பட்டும் வருகிறது. இதிலே விசேஷமாக புகழுக்காக அரசியல் செய்பவர்கள் தங்கள் உதவிகளை பெரிதாக படம் காட்டி படம் போட்டு நாங்கள் இப்படியாக உதவி செய்தோம், ஏழைகளுக்கு உதவி செய்தோம், இந்த திட்டங்களுக்கு உதவி செய்தோம், அந்த திட்டங்களுக்கு உதவி செய்தோம் என்று அந்த உதவிகளை அடிப்படையாய் கொண்டு தங்கள் அரசியல் நோக்கங்களை முன்னெடுப்பதிலும் அவர்கள் முயற்சி செய்கிறதை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதுவைகளெல்லாம் தாண்டி மதம் என்ற கொள்கையிலே வரும்போது இந்த மதவாதிகளும் ஒன்றும் வேறுபட்டு நிற்கவில்லை. தங்கள் தங்கள் மதங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் தங்கள் மத கொள்கைகளை வளர்ப்பதற்கும் இந்த மதவாதிகளும் தங்கள் மதங்களின் பெயர்களை வைத்து இந்த உதவிகளை செய்து படம் பிடித்து மக்களுக்கு காண்பித்து நாங்கள் இந்த மதத்திலிருந்து இப்படியான உதவிகளை செய்தோம் என்று இந்த மனிதாவிதத்தை படம் போட்டு உலகத்துக்கு காண்பித்து வருகிற நாட்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறது. அதுவும் இன்று சோசியல் மீடியாக்கள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் அதிகம் இருக்கிறது. போட்டோ, புகைப்படங்கள், இன்னும் பல நுட்பங்கள், வீடியோக்கள், எல்லோருடைய கைகளிலும் வீடியோக்கள் இன்றைக்கு இருக்கிற ஒரு நாட்கள் இருக்கிறது. லைவ் செய்யக்கூடிய ஒரு நாட்கள் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே எல்லோரும் தங்களுடைய உதவிகளை படம் பிடித்து உலகத்துக்கு உடனுக்குடன் சுடச்சுட காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு சமுதாயம் நகர்த்தப்பட்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலும் மதவாதிகளுடைய இந்த எண்ணிக்கைகள் அதிகரித்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே கிறிஸ்தவத்தை மதம் ஆக்கியவர்களும் இதில் ஒன்றும் தள்ளுபட்டு நிற்கவில்லை, தூரப்பட்டவர்களும் அல்ல. இந்த கிறிஸ்தவத்தை மதமாக்கியவர்கள் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளேயே தங்கள் உதவிகளை படம் போட்டு காட்டுகிற நிலைமைகள் இருக்கிறது. இன்னார் இவர் இந்த உதவிகளை செய்தார், இவர் இவ்வளவு பணம் கொடுத்தார், இவர் இவ்வளவு பொருள் தந்தார் என்று சொல்லி அவர்கள் அந்த சபை மத்தியிலேயே புகழுகிறதையும் போற்றுகிறதையும் படம் போட்டு காட்டுகிறதும் ஒன்றும் புதிது அல்ல. இன்று அதையும் தாண்டி இன்றைக்கு உதவிக்கரங்கள் அதிகமாய் நீட்டப்பட்டிருக்கிற நேரத்திலும் தங்களுடைய பொருட்களை, உணவுகளை, பணங்களை கொடுத்து அதை மீடியா வழியே போட்டு அதை காண்பித்து நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லி உதவிகளை காட்டி உதவிக்கரங்கள் நீட்டி வாழுகிற கய வஞ்சகர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதாவது நாங்கள் இவ்வளவு பேருக்கு உதவி செய்திருக்கிறோம், 100 பேருக்கு உதவி செய்திருக்கிறோம், 50 பேருக்கு உதவி செய்ய போகிறோம், இன்னும் இவ்வளவு பேருக்கு உதவி செய்ய போகிறோம் என்று மக்களிடம் அதை ஒரு வியாபாரமாக காண்பித்து அதை பணமாக்கி அதிலே தாங்கள் வாழுகிறவர்களும் முதலீடுகளாய் அதை நினைத்து வாழுகிற கய வஞ்சகர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதையும் தாண்டி உண்மையிலே உதவி செய்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். அதையும் தாண்டி தனிப்பட்ட முறையிலும் கூட இன்றைக்கு சிறு சிறு உதவிகளை செய்துவிட்டு காண்பித்துவிட்டு அதை அவர்கள் புகைப்படங்கள் எடுத்து உலகத்தில் காண்பித்து நாங்கள் இந்த ஏழைக்கு உதவி செய்தோம், இந்த அறியப்பட்டவர்கள் சாப்பாடு கொடுத்தோம், உடை கொடுத்தோம் என்று சொல்லி அதுகள் கூட இந்த நாட்களிலே சோசியல் மீடியாவிலே
குமிந்து போயிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் என்பதை சிந்திக்க மறுக்கிறார்கள். உன் உதவியின் நிமித்தம் எவ்வளவு பேரை நீ அவமானப்படுத்துகிறாய் என்றதை அறியாது நீ அங்கே செயல்படுகிறாய். ஆகவே இந்த சூழ்நிலைகளை மையமாக கொண்டு ஆத்ம இரட்சகர் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? ஆன்மீகம் ஒரு நாளும் வலது கை கொடுத்ததை இடது கைக்கு தெரியாது கொடுப்பதுதான் ஆன்மீகம். தான் செய்த உதவிகளை திருப்பி எதிர்பார்க்காமலும் மற்றவர்கள் அறியக்கூடாதது என்றும் செய்வதுதான் ஆன்மீகம். உணர்வுபூர்வமாக இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறான் என்று அறிந்து வாழுவதும் செயல்படுவதும் தான் ஆன்மீகமாக இருக்கிறது. ஆகவே ஆத்ம இரட்சகர் இதை குறித்து என்ன போதித்தார் என்பதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:1-4 வசனங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே. இன்றைய பாசையில் சொன்னால் மீடியா வழியே போட்டு அசிங்கப்படுத்தாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது மனிதரிடத்திலிருந்து வரும் புகழைக்காக அவர்கள் மீடியா வழியே போட்டு புகழை சம்பாதிக்கிறார்கள். ஆகவே மனிதருடைய புகழ்கள் அவர்களுக்கு கிடைத்தது, ஆனால் பரமபிதாவின் ஆசீர்வாதமோ அல்லது கிருபையோ அவர்களுக்கு கிடைத்தது இல்லை. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆம், ஒரு ஆன்மீகவாதி எப்படி தன்னுடைய தான தர்மங்களை உதவிகளை இந்த உலகத்துக்கு செய்வான் என்பதை இந்த ஆத்ம இரட்சகர் கற்றுக் கொடுக்கிறார். அவனே ஆன்மீகவாதி. மற்றவர்கள் எல்லோரும் மதவாதிகள். மனிதர் காண வேண்டும், புகழ்கள் சம்பாதிக்கப்பட வேண்டும், பெருமைகளை தேட வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற ஒரு காரியங்கள். எல்லா மதங்களிலும் செய்யப்படுவது இந்த கிறிஸ்தவத்திலும் செய்யப்படுமாயிருந்தால் அந்த கிறிஸ்தவமும் மதம் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே ஆன்மீகவாதியாகிய ஆத்ம இரட்சகர் இயேசு அதை எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. அவர் கற்றுத்தந்தது வலது கைக்கு கொடுக்கிறதை இடது கைக்கு தெரியாது இருக்க வேண்டும். நீ கொடுக்கிறதான தர்மங்களை தார ஊதிவியாதே, மீடியா வழியே போட்டு அசிங்கப்படுத்தாதே என்பதே அவர் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. பதிவின் இறுதியாக, ஏப்பம் விடுகிறவர்களுக்கு அன்னதானம் என்ற பெயரில் சோத்தை போடாதே. உண்ண உணவின்றி இருப்பவர்களை தேடி பார்த்து உணர்வுடன் உதவி செய். அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. ஏழைகளுக்கு உதவினால் உனக்கு புண்ணியம் உண்டு என்ற மத சிந்தனையில் உதவாமல் உன்னை சோதிக்கவே ஏழை உருவாக்கப்பட்டான் என்பதை உணர்ந்து உதவி செய். கடவுளுக்கு கொடுப்பதாக நினைத்து ஊழியர்களுக்கு கொடுத்து அவர்களை நடைபணம் ஆக்காமல் நடக்க முடியாத ஊனர்களுக்கு கொடுத்தால் கடவுள் உன் உள்ளத்தில் வாழ்கிறார் என்பதை அறிவாய். பத்து கொடுத்தால் 100 கிடைக்கும் என ஏமாற்றும் பண மத போதகர்களை நம்பி பேராசைப்படாமல் உனக்கு உள்ளதில் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தால் கடவுளுக்கு கடன் கொடுக்கும் மகான் நீதான். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம். CCM சிலுவையில் மலர்ந்த ஆத்ம இரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி.